வணக்கம் என் அன்பு உறவுகளே, நான் உங்கள் தர்மராஜா. இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ். மாண்புமிகு தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான திருமதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் தாயாரும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான குமரி ஆனந்தன் அவர்களின் மனைவியுமான திருமதி கிருஷ்ணகுமாரி அம்மாள் அவர்கள் 18/8/2021 அன்று தெலுங்கானா மாநிலத்தில் அதிகாலை சிவலோக பதவி அடைந்தார். அன்னாரின் பூத உடல் விமானம் மூலம் சென்னைக்கு அன்று மாலை கொண்டு வரப்பட்டது. அன்னாருக்கு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு, தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக முன்னாள் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன், பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருநாகராஜன், தென் சென்னை மாவட்ட தலைவர் காளிதாஸ் மற்றும் பாஜக மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள், சினிமா பிரபலங்கள், பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். Thank you.